வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை தொடர்பானது. நான் வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கேன், இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது. நான் சாப்பாடுலாம் கம்மியாக தான் சாப்பிட்றேன், என்னன்னே தெரியல, வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. உடல் எடை அதிகரிப்பதற்கு நம்மளுடைய ஜீன், ரெண்டாவது நம்மளுடைய வாழ்வியல் முறை, இந்த மாதிரி பல காரணம் இருக்குது. எப்படி குறைக்கிறது? உடல் எடையை அதிகரிப்பதற்கு எவ்வளோ காலங்கள் ஆச்சோ, அட்லீஸ்ட் அதில் ஒரு 25% நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த உடல் எடையை நம்ம குறைப்பதற்கு. உடல் எடையை குறைப்பதில் சடனாக நீங்கள் குறைக்கிறீங்கன்னா சைட் எஃபெக்டில் கொண்டு போய் முடியும். அடிப்படையில் நம்ம உடல் எடையை நம்மளால் குறைச்சிட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அத்தருடைய ஆலோசனைப்படி அந்த சிகிச்சை எடுத்துக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, எளிதான உடற்பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். ஆயுர்வேதத்தில் ரெண்டு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கிறது. ஒன்று, நம்ம உடலுக்குள்ள மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக உடல் எடையை குறைக்கிறது. இன்னொன்று, வெளிப்புறமாக உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது. உங்கள் உடல் எடையை குறைச்சி உங்களை அப்படியே ஸ்லிம் மாற்றி அனுப்புறோம் வச்சுங்களேன், நம்ம எடுத்துக்கூடிய உணவு, நம்முடைய உடற்பயிற்சி ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம உடல் எடையை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போவோம். ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனை பண்ணுங்க, அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை எடுத்துங்க, அவங்க கொடுக்குற சிகிச்சையை மேற்கொள்ளுங்க, குறைஞ்சிரும். ஆயுர்வேதத்திலேயோ இல்லை மற்ற சிகிச்சை முறையிலேயோ நீங்கள் உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி எடுத்து உடல் எடை குறைச்சதுக்கு பிற்பாடும் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறப்ப உங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் உங்களுடைய உடற்பயிற்சியும் சீரான அளவில் இருக்கிறப்ப தான் அது சரியாக வரும். நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல உடல் வாகுவோட வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.